வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 10 தலைப்பு உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் பக்கம் 651 முதல் 654 வரை. கீழ்நிலத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, விட்டு விடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போகப்படுவோம். அதை நாட்டிலே வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் வரியந்தம் எத்தினது. எரேமியா 8 அதிகாரம் 22 வசனம், 51 அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். தற்போது மிக தீவிரமான வேதனையில் இருக்கும் திருஷ்டிகளின் உதவிக்கான சர்வ நிவாரணியாக பல்வேறு மாற்று வழிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. துயரப்படும் மக்களுக்காக அனுதாபம் காட்டுகின்ற யாவரும் இந்த விஷயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கும் அதனுடைய பல்வேறு மருத்துவர்களின் விடாமுயற்சியை குறித்தும் அனுதாபப்பட வேண்டும். இந்த மருத்துவர்கள் தங்களுடைய மருந்துகளை முயன்று பார்க்க வேண்டும் என்பதில் மிகவும் தீவிரமான ஆர்வம் காட்டுகின்றனர். ஒரு நிவாரணத்தை கண்டுபிடிக்க முயன்று அதை பிரயோகப்படுத்தி பார்ப்பது என்பது நிச்சயமாய் மெச்சத்தகுந்தது. அத்தோடு இலகிய உள்ளம் கொண்ட மக்களுடைய பாராட்டையும் பெறுகிறது. அத்தோடு மட்டுமன்றி தேவனுடைய வார்த்தையினால் உணர்த்தப்பட்ட நிதானமான நியாய தீர்ப்பானது நமக்கு சொல்லுவது என்ன? படியாய் உத்தேசிக்கிற எந்த நிவாரணமும் இந்த வியாதியை குணப்படுத்தாது என்பதே. மிக சிறந்த மருத்துவரின் பிரசன்னமும் சேவையும் அவரது நிவாரணங்களான மருந்துகள், சிம்புகள், கட்டு துணிகள், உயிர்காக்கும் உடுப்புகள் மற்றும் கத்தி ஆகியவை இன்றியமையாததாய் இருக்கும். அத்தோடு மனித குலத்தின் ஒழுக்கக்கேடு மற்றும் சுயநலமாகிய தீரா வியாதிக்கான நிவாரணத்தை இவர்களது குறை சொல்ல முடியாத திறமிக்க உறுதியான பிரயோகங்கள் செயல்படுத்த முடியாது. ஆனால் மற்ற மருத்துவர்களது மருந்து சீட்டையும் நாம் சோதித்து பார்ப்போம். அப்போது தேவ ஞானத்துக்கு ஏறக்குறைய ஒத்து போகும் அளவிற்கு இவர்களில் சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்பதையும், சிலர் அதிலிருந்து எவ்வளவு தூரம் தேவைக்கும் அதிகமாய் விலகி நிற்கிறார்கள் என்பதையும் நாம் கண்டுகொள்ளக்கூடும். முரண்பாட்டுக்காக அல்ல, ஆனால் தேவைப்படுகிற உதவியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு திசையை அவர்கள் யாவருமே இன்னும் தெளிவாக காணும் பொருட்டாகவே நிவாரணங்களாக மதுவிலக்கும் பெண்களின் ஒட்டுரிமையும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இவ்விரண்டு பரிகாரங்களும் சாதாரணமாய் ஒன்றோடொன்று கலந்தே இருக்கின்றன. மதுவிலக்கு பெண்களது ஒட்டுரிமை இல்லாமல் பெரும்பான்மையான ஆதரவு கிடைக்காது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். ஒட்டுரிமை இருந்தால் கூட அது சந்தேகத்திற்குரியதே. இந்த பரிகாரத்தை முன்வைக்கும் பரிந்துரையாளர்கள் இதை நிரூபிப்பதற்காக காட்டும் புள்ளி விவர கணக்கு என்னவெனில், கிறிஸ்தவ ராஜ்யத்தின் உபத்திரமும் பஞ்சமும் பெரும்பாலும் மது வகைகளின் வியாபாரத்தினால்தான் என்றும், அத்தோடு இந்த வியாபாரம் ரத்து செய்யப்படுமே ஆகில் சமாதானமும் அபரிமிதமும் ஆளுகை செய்யும் என்று இவர்கள் உறுதியாய் அறிவிக்கிறார்கள். இப்படி கூறுவதை நாம் மனப்பூர்வமாய் மிகவும் அனுதாபத்தோடு ஏற்கிறோம். குடிப்பழக்கம் என்பது நிச்சயமாய் நாகரிக வளர்ச்சியின் பலன்களில் மிகவும் தீமை விளைவிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. மேலும் ஓரளவிற்கே நாகரிக வளர்ச்சி வெற்றி பெற்றவர்களிடையேயும் நாகரிகம் அற்றவர்களிடையேயும் கூட இது தீவிரமாய் பரவி வருகிறது. அது என்றென்றைக்கும் ரத்து செய்யப்படுவதை காண நாங்கள் மிகவும் ஆனந்தம் அடைவோம். மதுவை ஒழித்து கட்டுதல் இன்றைய ஏழ்மையின் பெரும் பகுதியை அகற்றிவிடக்கூடும் என்று கூட நாங்கள் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஏனெனில் பல 100 மில்லியன்கள் செல்வமானது இதனால் வருடந்தோறும் அது மோசமாய் வீணடிக்கப்படுகிறது. அனலமிக்க தற்போதைய சமுதாய சூழ்நிலைக்கும் மற்றும் ஜனத்தின் ரத்தத்தை பிழிந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு முன்னேறக்கூடியதாக தேவை மற்றும் விநியோக விதியின் கொடுமையான அழுத்தத்தை தவிர்க்கவும் சந்திக்கவும் இது ஒரு பரிகாரமே அல்ல. உண்மையில் கோடிக்கணக்கான பணத்தை மதுவுக்காக வருடந்தோறும் செலவழித்து விரயம் செய்வது யார்? மிகவும் ஏழையாய் இருப்பவரா? இல்லை, உண்மையில் பணக்காரர்களே, முக்கியமாய் செல்வந்தர்களும் இரண்டாவது நடுத்தர வர்க்கத்தாருமே. வரும் நாட்களில் மதுவின் வியாபாரம் ஒருவேளை ரத்து செய்யப்படுமே ஆகில் மிகவும் ஏழ்மையில் இருப்பவர்கள் மீதான பொருளாதார அழுத்தத்தை இலகுவாக்குவதை பொறுத்தமட்டில் தலைகீழான விளைவையே அது ஏற்படுத்தக்கூடும். மற்ற தானியங்களை விளைவிக்கக்கூடிய உதவி புரியும் என்று நம்பி மதுபான தயாரிப்பில் உபயோகப்படுத்தப்படும் கோடிக்கணக்கான மூட்டை பார்லி மற்றும் ரை போன்ற தானியங்களை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் விளைவிக்கின்றனர். இதற்கு மாற்றாக
மற்ற பொருட்களை விளைவிக்கும் போது தானியங்களை பண்ணை பொருட்களின் விலையில் இன்னும் இறக்கம் ஏற்படும். மேலும் மதுபானம் காய்ச்சி வடிகட்டுபவர், தீப்பாய்களை தயாரிப்பவர், முட்டிகளை நிரப்புபவர், கண்ணாடி சம்பந்தமான வேலையாட்கள் மற்றும் மதுபான கடையில் அதை விநியோகிப்பவர் என்று இந்த வியாபாரத்தின் உள்ளேயும் வெளியேயும் பணியில் இருக்கும் பெரிய சேலையாகிய ஆயிரக்கணக்கானோர் வேறு வேலைகளை தேடிக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்படுவர். இதனால் உழைப்பாளர் சந்தையில் சரிவு ஏற்பட்டு அதன் விளைவாக தினசரி ஊதியத்தின் அளவு இன்னும் சரியும். இந்த வியாபாரத்தில் தற்போது முதலீடு செய்யப்பட்டிருக்கும் கோடிக்கணக்கான மூலதனம் பிற தொழில் பிரிவுகளில் நுழையக்கூடும். அதனால் வியாபார போட்டியும் ஏற்படும். அதற்குரிய பெரும்பான்மையான ஆதரவு கிடைப்பது சாத்தியமாகும் பட்சத்தில் இந்த சாபத்தை நீக்குவதற்கான விருப்பத்திலிருந்து இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை தடுத்து நிறுத்தக்கூடாது. ஆனால் பெரும்பான்மை ஆதரவு என்ற ஒன்று என்றுமே காண முடியாது. சில பிரத்யேக இருப்பிடங்களை தவிர நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதனுடைய பொருளாதாரத்தில் ஆர்வமுடையவர்கள் மற்றும் அதன் மீது ஆகல் கொண்ட அடிமைகளே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். மதுவிலக்கு என்பது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரையிலும் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. செயல்முறைக்கு வந்தாலும் கூட தற்கால சமூக பொருளாதார பிணியை சுகப்படுத்த முடியாது என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறோம். இதனை தொடர்ந்து வரும் பகுதியான தாராளமான வெள்ளி மற்றும் பாதுகாப்பான விலை போன்ற பரிகாரம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 654 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.